ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ நம்ம சேனலுடைய 10வது வீடியோ. ரோஜா பூ கூடை எப்படி பின்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்ட் 2 வீடியோல இருக்கோம். நம்ம 3வது லைன் எப்படி பின்றது அப்படின்னு பார்த்தோம். கிராஸ் கிராஸா இருக்க எல்லா வயரையும் நம்ம சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட கூடையோட பேஸ் நம்மளால பின்னி முடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்ட் 1ல நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி கூடையோட பேஸ் நம்மளால பின்னி முடிக்க முடியும். லாங்கஸ்ட் லைன் தான் மிடில் லைன். மிடில் லைனுக்கு மேல நான் கிராஸ்ல 7 லைன் பின்னிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லைன் பின்னிருக்கேன். எல்லா பக்கமும் நீங்க எண்ணி பார்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி நீங்க 4 பக்கமும் எண்ணிக்கோங்க. இது கிராஸ் கட் கூடன்றதுனால இந்த மாதிரி நம்ம எண்ணிக்கணும். இப்போ நம்ம 6வது நாட்டையும் 7வது நாட்டையும் சேர்த்து பின்ன போறோம். 6வது வயர், 7வது வயர், ரெண்டு வயரையும் நம்ம சேர்த்து பின்னும்போது கூடையோட கார்னர் நம்மளால திருப்ப முடியும். இது ஃபர்ஸ்ட் கார்னர். ஆறாவது நாட்டு, 7வது நாட்டு, 3, 4, 5, 6, 7. செகண்ட் கார்னர். இப்போ ரெண்டு கார்னர் நம்ம திருப்பியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ரெண்டு கார்னர் நம்ம திருப்ப போறோம். அந்த பக்கம் எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி இங்கேயும் பின்னணும். தேர்ட் கார்னர். இது ஃபோர்த் கார்னர், 4வது கார்னர். இப்ப நம்ம 4 கார்னர் திருப்பியாச்சு. முதல் கார்னர், 2வது கார்னர், 3வது கார்னர், 4வது கார்னர். 4 கார்னரும் நம்ம இப்ப திருப்பியாச்சு. திருப்பினதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் கூடையோட பேஸ். இப்போ திரும்பவும் விவி ஷேப்ல இருக்க வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வரப்போறோம். இந்த மாதிரி கிராஸ் கிராஸா இன்டூ இன்டூவா இருக்க வயர் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வரப்போறோம். இப்ப இவ்வளவு தூரம் நான் பின்னிட்டேன்.
எல்லா பக்கமும் ஈவனா ஒரே சைஸ்க்கு நான் இப்ப கொண்டு வந்துட்டேன். இப்ப நம்ம பிஸ்கட் நாட் பின்ன போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு வயர், முதல் வயர் ரெண்டாவது வயர் ரெண்டையும் இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். மூணாவது வயரை இன்டூ மாதிரி இருக்க வயரை இந்த மாதிரி சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு கீழே இருக்க வயர் ரெண்டுடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமா நீங்க திருப்பணும். பின் வரலால புடிச்சுக்கோங்க. இப்ப இந்த வயரை இப்படி மடிச்சு லூப் குள்ள கொடுத்துருங்க. இப்ப அந்த வயர் ரெண்டே நிமித்தி விட்டு முன் பக்க பெருவரலால புடிச்சுக்கோங்க. அடுத்த கிராஸ் வயரை இப்படி ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வரணும். இந்த வயர் ரெண்டையும் மேல் பக்கமா திருப்பி விட்டு பின் வரலால புடிச்சுக்கோங்க. இந்த வயரை மடிச்சு இப்படி லூப் குள்ள இப்படி கொடுத்துருங்க. இதுதான் பிஸ்கட் நாட். இப்ப பிஸ்கட் நாட் நம்ம பின்னியாச்சு. ரொம்ப டைட்டா பிஸ்கட் நாட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸா இருந்தாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா பிஸ்கட் நாட் கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு விவி ஷேப்ல இன்டூ இன்டூ ஷேப்ல இந்த மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி இருக்க வயர் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து சேர்த்து சாதாரண பேசிக் நாட் பின்னணும். நார்மல் நாட் நம்ம இப்ப பின்றோம். இப்ப இந்த பக்கம் பின்றோம். இப்போ இந்த ரோஸ் கலர் வயரையும் பார்டர் மாதிரி நம்ம பின்னிடணும். இந்த பக்கம் இருக்க வயர் இப்படி கிராஸ்ல பின்னணும். இந்த சைடு இருக்க வயரை இப்படி கிராஸ்ல பின்னணும். இப்ப பூ போடுறதுக்கு நான் ஆஃப் ஒயிட் கலர்ல வயர் எடுத்திருக்கேன். ஒரு ஒரு வயரும் 1.5 ஃபீட் எடுக்கணும். அதிகமா இருந்தா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கம்மி பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன் 1.5 ஃபீட். இப்ப இந்த மாதிரி உள்ள 4 நாட்டுக்கு நீங்க உள்ள கோர்த்து விடணும். இப்ப நான் கோர்க்கிற மாதிரி மூணு நாட் இப்படி இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. இந்த வயரை இப்படி அந்த நாட் வெளியாவே கொடுத்து வெளியில எடுத்து விட்டுறோம். இப்போ நம்ம மேல கொடுத்துருக்கோம்.
அடுத்தது கீழே மேல கீழே கீழே மேல இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம கொடுத்துட்டே வரணும். இந்த ஆஃப் ஒயிட் வயரை அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே வரும்போது நம்மளால இந்த பூவை பின்னி முடிக்க முடியும். ஒரு ஒரு நோட்டா நீங்க பின்ன பின்ன இந்த பூவை நீங்க பின்னிடணும். மொத்தமா நீங்க இந்த பூவை பின்னணும்னு நினைச்சா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால பின்ன பின்ன பூவை பின்னிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கூட ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப நம்ம பின்னிருக்க இதே ப்ரொசீஜர்ல நீங்க தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால கூட ஈஸியா பின்னி முடிச்சிட முடியும். இப்ப நம்ம இந்த பூவை பின்னி முடிச்சிட்டோம். பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் பாக்குறதுக்கு இந்த பூ. இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி இந்த வயரையும் இப்பவே கோர்த்து விட்டுருங்க. உள்ள இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கூட பின்னி முடிச்சிடலாம். இப்ப நான் பின்னி முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்ப நான் கூட ஃபுல்லா பின்னி முடிச்சுட்டு இப்ப எப்படி பினிஷ் பண்றதுன்னு பாக்கலாம். முதல் நாட்லயே இந்த வயர இந்த மாதிரி நம்ம முக்கோண வடிவுல நம்ம கோர்த்து விடணும். நம்ம பின்னும் போது எப்பவுமே இந்த மாதிரி இன்டூ ஷேப்ல தான் இருக்கும். ஒரு வயர் மேல ஒரு வயர் இந்த மாதிரி வச்சுக்கணும் இன்டூ ஷேப்லயே. இப்படி வச்சுட்டு முதல் நாட்லயே நீங்க கோர்த்து விடணும். இப்ப நமக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருக்கு ரெண்டு நாட்டுக்கு இடையில. கூடையோட விளிம்பு ஃபுல்லுமே அந்த மாதிரிதான் இருக்கும், ஒரு ஷார்ப்பான ட்ரையாங்கிள் மாதிரி. இப்ப இந்த வயர் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு இந்த வயரை உள்ள ஃபுல்லா நம்ம கோர்த்து விட்டுறணும். எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு நீங்க கோர்த்து விடும்போது கூட கனமா இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நான் உள்ள ஃபுல்லா கோர்த்து விட்டுட்டேன். கோர்த்து விட்டதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். உள்ள ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு கூடைய. இப்ப கூடை எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம். நம்மளுடைய ரோஜா பூ கூடை பின்னி முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்க கூடை பாக்குறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.